கல்யாணம் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணும் ஃபீல் பண்ணிதிய. அதாவது நான் போன திருப்பம் அண்ணான் கூப்பிடான்னு சொன்னீங்க, ஆனா நீங்க என்ன சொல்றீய பதிலுக்கு ஃபீல் பண்ணிதிய. அதாவது அண்ணன் கூப்பிடாம நாங்க உங்களை எப்படி கூப்பிட, எப்படி கூப்பிட, உங்களும் கல்யாணம் முடிஞ்சுட்டு உங்களுக்கு நான் கட்டிக்கவே முடியும் அப்படின்னு சொல்லிதிய. கட்டிக்க முடியாது அதுக்கு நீ இவனுக்கு மெசேஜ் பண்ண, அந்த கண்ணாடி போட்டுருக்கலாம் அவனுக்கு மெசேஜ் பண்ணாதிய. எல்லாமே மெசேஜ் நிறைய போகுது, அவர் கல்யாணம் முடிஞ்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நீங்க ஃபீல் பண்ணிதிய? உங்களுக்கும் ஒரு நல்ல பையன் கிடைக்க மாட்டானா? அவனுக்கிட்ட சந்தோஷமா இருங்க. இந்த ராஜமண்டேஸ்வரன் அடுத்த ராஜமண்டேஸ் இருப்பான், ஏன் நானும் இங்கிலீஷர் தான், இன்னொரு கிரியேட்டர்ஸும் இருப்பான், நிறைய வீடியோ போடுவானுங்க. உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள மட்டும் கல்யாணம் பண்ணுங்க. 1008 பிள்ளைல வந்து நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் என்ன கல்யாணம் கல்யாணம்னு வச்சுக்கோங்களா, அதுக்கப்புறம் என்ன உள்ள தூக்கி வச்சு விடுவாங்க, நீங்க ஜெயிலுக்குள்ளதான் வாழணும். அதுக்கப்புறம் நீங்களும் ஜெயிலுக்குள்ளதான் வாழணும், சரிங்களா? அதனால நான் போயிட்டேன்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட மெசேஜ் பண்ணாதே, அவங்ககிட்டயும் மெசேஜ் பண்ணாதே, சரியா? ஏதாட்டும் ஒரு நல்ல பையனை பார்த்து வாழுங்க, சரிங்களா? ராஜமண்டேஸ் எப்பவும் இருப்பான், ஆனால் மெசேஜ் பண்ணுங்க, நான் மெசேஜ் பண்ணுவேன், ரீப்ளை பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் வந்து எல்லாருமே ஐ லவ்யூன்னு சொல்லிதிய. அது வந்து நீங்கள் சொல்லி, நான் உங்களுக்கு பதில் சொல்லி, அவன் அண்ணங்காரன் வந்து, அதாவது என் பொண்டாட்டியோட அண்ணங்காரன் வந்து ஊமை குத்தா குத்தி அது எதுக்கு போட்டுக்கிட்டு? ஒரு நல்ல பையனா பாருங்க, புடிங்க, ஒண்ணும் பிரச்சனை கிடையாது, சரியா? என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. தள்ளிராதே ஜெயிலுக்குள்ள அதாவது கண்டென்ட் இல்ல, அதான் என்ன பண்ணுன்னு தெரியாம சும்மா பண்ணிட்டு கிடக்கும். அது கான்செப்ட் கிடையாது, கண்டென்ட்லயே கிடையாது. அவனும் வளர்றாங்க, ஆஹா கிடையாது இவனுங்களாம் அயோக்கியானுங்க, ஊர்லயே அயோக்கியானுங்க. அதெல்லாம் கிடையாது, உள்ள தள்ளிடுவாங்க, அதனால பாத்துக்கோங்க, புரிஞ்சதுக்கு இருந்துக்கோங்க. பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கண்டென்ட் கிடையாது, ஏதோ நடந்துட்டு எடுப்போம்னு சொன்னாங்க, அதனால எடுத்தாச்சு, வேற ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆமா சும்மா போட்டுக்கிட்டு எவனும் வந்து ஊமா குத்தா குத்திடக்கூடாது, அது வேற துன்பத்துக்கு போட்டு. ரவிராஜ் ஃபேமிலி சே,